அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாபுலால் ஐயா அவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து தீயவர்களுக்கு ஞானம் பெற்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாபிக் பார்த்த உடனே நிறைய டவுட் வருது. தீயவர்களுக்கும் ஞானம் கிடைக்குமா? நம்பர் ஒன். சரி, அப்படி கிடைச்சிட்டானா அவரு தீயவர்களாவே இருப்பாங்களா, இல்லாட்டி மாறிடுவாங்களா, இல்ல ஒரு திருடனா இருக்கட்டும் அவனுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவரு எப்போ ஞானம் அடைந்தவரா அவர் நல்லவரா இருப்பாரு, எப்போ திருடனா இருப்பாரு, ஏதாவது ஷிஃப்ட் வச்சுக்குவாங்களா, டேயில நல்லவங்க நைட்ல வந்து அவன் தொழில் அப்படின்னு பார்த்துக்குவாங்களா, இது மாதிரி நிறைய டவுட் வருது டாபிக்ல. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஐயா ஜீவமணியை நான் அழைக்கிறேன். வாங்க ஐயா, நீங்க சொல்யூஷன் கொடுங்க இந்த பிரச்சனைக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். பட் இன்னைக்கு தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. இந்த தலைப்புக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, ஞானம் அப்படிங்கிறது வந்து இது ஊர்லயும் ரொம்ப கடுமையா இருந்துச்சு, அது அடையிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது, யாராலையும் அவங்க எளிதாக வந்து ஞானத்தை வந்து அடைய முடியல. இப்ப ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய புதிய அணுகுமுறையினால மனதின் இயக்கத்தை புரிந்து கொள்வதன் மூலம் மிகவும் எளிதாகி விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து வெறும் ஒரு புத்திபூர்வமான புரிதல் மட்டும்தான். மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத புத்திபூர்வமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம இத ஒரு பள்ளி மாணவனால கூட புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அது ஆர்வமுள்ள எவர் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம், ஞானம் அடையலாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அவர் கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னா, ஒரு மோசமான ஆட்கள் தீயவர்கள் கூட இதை அடையலாம் அப்படின்னா முடியுமா, அடைஞ்சா என்ன ஆகும், இப்ப வந்து குற்ற உணர்ச்சி இல்லாம போயிடுங்கிறீங்க, அப்ப அவங்க குற்ற உணர்ச்சி இல்லாம தவறுகள் நிறைய செய்வாங்களா, என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கறாங்க. பொதுவா அந்த காலத்துல ரொம்ப பயிற்சி முயற்சி பண்ணி தியானங்கள் நிறைய பண்ணி கடைசியா அவங்க அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாக ஒரு ஒழுக்கத்தோட தான் இருப்பாங்க, ஒழுக்கத்தோடையும் நல்லவர்களாகவும் இருப்பாங்க. அவர்கள் இறுதியாக இந்த விடுதலை அடையும் போது ஒரு மகா ஞானியாக உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா வருவாங்க. ஆனா இப்படி வந்து புரிதல் மூலம் ஞானம் அடையும் போது என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டாரு. அவருக்கான பதில் நான் கொடுத்துருந்தேன். நான் என்னுடைய இதெல்லாம் என்னன்னா, இப்ப இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வந்து என்லைட்மெண்ட் வந்து வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா. பகவத்தை வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க எல்லாருமே இதை என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து என்லைட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம், அதை வந்து அடைஞ்சிடலாம் அப்படிங்கும் போது இந்த கேள்வியை நீங்கள் உங்கள் கருத்துல எப்படி பாக்குறீங்க? தீயவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த புரிதல் அடைஞ்சாங்கன்னா என்ன ஆகும், உங்க ஆங்கிள் நீங்க உங்க பதில சொல்லுங்க. இது நம்ம வந்து விவாதத்துக்கு எடுத்துக்குவோம். இதனுடைய சயின்டிபிக் அப்ரோச் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன் பின்னாடி. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வெல்கம். எளிமை எளிமை எளிமை. இன்னைக்கு பரவாயில்ல, வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சகோதரி. வாங்க. இந்த கேள்வி எனக்கு தானோ கேட்டிருக்கீங்க? உங்களுக்கு இல்லையே, அது பொதுவான கேள்வி. தீயவர்களுக்கு என்று சொல்லிக்க நானும் யோசிச்சேன், நானும் தானோ அப்படின்னு சொல்லி. நீங்க முதல் தீயவர்களை டிஃபைன் பண்ணுங்க ஐயா. தீயவர்கள் யாரு? அதை நீங்களே டிஃபைன் பண்ணி நீங்களே பதிலும் சொல்லுங்க. இல்ல, உங்க பதிலுக்கு அப்புறம் அது தீயவர்கள் எல்லாம் யாருங்கிறதையும் பாக்கலாம்.
என்ன பொறுத்தவரையில நூறு சதவீதம் தீயவரோ நூறு சதவீதம் நல்லவர்களோ இல்ல உலகத்துல, எல்லாரும் ஒரு கலப்பு தான். சில பேர் 50-50, சில பேர் 60-40 அப்படி இருப்பாங்க. ஆனா தீயவர்களா தீய குணங்கள் உள்ளவர் என்று சொல்லலாமே ஒழிய தீயவர்கள் என்று நான் ஒருவரையும் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே இதுதான், பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் வரலாம். நாங்கள் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களுக்கு அவங்களோட நல்ல பழக்கம் என்னன்றது பார்த்து, அவங்க நல்ல குணங்கள் என்னன்னு பார்த்து, அந்த வழியால் அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு இந்த ஞான புரிதலை கொஞ்சமா குடுக்கேக்க உடனே அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ளுக்குள்ள வருமெண்டு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தீயவர்கள் என்ற சொல்லும் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். ஓகே ஓகே, நாம ஒரு காமன் மேன் பார்வையில இருந்து நாம பாக்குறதுனால அந்த வார்த்தையை போட்டிருக்கோம், நாம அத பத்தி பேசுவோம். அப்ப எனக்கு இது ஐம்பண்ணல தானே, என்ன நோக்கி கேட்ட கேள்வி இல்ல தானே? உங்களை நோக்கி கேட்ட கேள்வி அல்ல, 100% உங்களை நோக்கி கேட்ட கேள்வி அல்ல. அவளுக்கு சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். மற்றவங்களும் சொல்லட்டும் பாத்து. ஓகே ஓகே ஓகே, நன்றி. வாசுகேமன் உங்களை மேல மியூட் பண்றேன். பாஸ்கர், பேஸ்புக் பாஸ்கர், உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, தீயவர்கள்னா மத்தனுடைய நலனை கருதாம தன்னுடைய நலனே பெரிதா நினைச்சுக்கின்னு செயல்படுவாங்க தான் தீயவர்கள். ஐயா, அவங்க அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சா, இதுக்கு முன்ன ஞானம் எல்லாம் வந்து ஏமம், நியமம், திருடாமை, கொல்லாமை போன்ற சில நல்ல பழக்கங்களை பழகின பிறகுதான் அவங்களுக்கு இந்த ஞான நிலை அது கிடைக்கும் போது அவங்க அது பக்குமான நிலையில மத்தனுடைய நலனுக்காக அவங்க பாடுபடுவாங்க. ஆனா இப்போ ஐயாவுடைய புரிதல்ல வந்து வெறும் அறிவுபூர்வமான புரிதல், அந்த புரிதல் மூலம் மனம் வந்து எந்த குற்றுணர்ச்சி இல்லாமல் செயல்படுற ஒரு நிலை கூட தள்ளப்படலாங்க ஐயா. அதாவது பக்குவ நிலையில இல்லாத ஒரு அதாவது ஆட்கள் வந்து மற்ற தன்னுடைய சுயநலனே எந்த சுயநலனுக்காக எந்த செயல் செய்யும் போது அதுக்கப்புறம் குற்றுணர்ச்சி இல்லாமல் இருக்குவாங்க. அதனால இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு மேலும் தவறான வழிகள் தான் அழைத்து செல்லணும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. ஓகே ஓகே, நன்றி பாஸ்கர், உங்களை மீட் பண்றேன். சுந்தரமூர்த்தி ஐயா, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இப்போ தீயவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய செய்யற செயல் வந்து விளைவு வந்து சமுதாயத்துக்கோ இல்ல பிறருக்கோ ஒரு துன்பம் தர மாதிரி இருந்தா அவங்கள நம்ம அந்த ஆக்டிவிட்டியை நம்ம தீயவர்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ ஞானம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நல்லவங்க நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சமுதாயத்துல. செயல் வச்சு ரிசல்ட் நம்ம சொல்றோம். பொதுவாகவே நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா, நானே திங்க் பண்ணிருக்கேன், நம்ம யோகா செய்யறோம், இது பண்றோம், நமக்கு ஏன் வந்து நோய் வருது இருக்குது, ஃப்ராங்கா சொல்றேன். அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ஐயாவுடைய கருத்தை சைக்காலஜியா ஐயா, நான் ஒரு 1 month தான் ஐயாவுடைய இது ஃபாலோ பண்றேன், ப்ராக்டிஸ் பண்றேன், படிக்கிறேன், ப்ராக்டிஸ் சொல்லக்கூடாது, கருத்தை புரிதல் இருக்கிறேன். அப்போ வந்து நம்ம மனதுக்கும் திங்கிங் அதெல்லாம் நம்ம புரிஞ்சிச்சு, உங்களுக்கு சொல்ல வேண்டிய இதே இல்லை அப்படின்னும் போது ஒரு புரிதல் ஏற்பட்டு நம்ம வந்து தெளிவடைகிறோம். முரண்பாடு இல்லாத பட்சத்துல நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது இந்த ஒரு 1 month-லயே. ஏன்னா சுகர் பிபி எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன மருத்துவருடைய கருத்து என்னுடைய கருத்துனா பாத்தீங்கன்னா, அது வந்து நோயே இல்லைன்னு தான் சொல்றாங்க. நம்முடைய மனதை வந்து டென்ஷன் இல்லாம பாத்தீங்கன்னாவே இந்த நோய்க்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நோயின்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன். தீயவர்கள் பாத்தீங்கன்னா, தீயவர்கள் யாரையும் குற்றம் சாட்டு சொல்லல, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏற்கனவே எதுவும் கவலைப்படுறது இல்ல. கெடுதல் செய்யறதுக்கும் சரி, ஒரு கொலை செய்யறதுக்கும் சரி, திருடுறதுக்கும் சரி, அவன் வந்து மற்றவங்கள்னா பாதிக்கிறாங்கன்றத கவலைப்படாம இருந்துதான் அவன் அவன் என்ஜாயா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை செய்யறா கூட அவனுடைய மனநலம் பாதிக்கு மனநலம் வந்து எஃபெக்ட் ஆகாததுனால
உடல் நலம் என்ன பண்றது இல்லைங்க பாதிக்கப்படுறது இல்லைன்னு என் கருத்தை தான் நான் பதிவு செய்யறேன். நான் வந்து என் கருத்தை சொல்றேன், நம்ம கட்டவன் நினைக்கிறோம். அவன் பார்த்தா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுது. சமுதாயத்துல இது செஞ்சு திருடுனாலும் சரி கொலை செஞ்சாலும் அதை பத்தி ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றாங்களோ பப்ளிக்ல பாத்தீங்கன்னா ஜனநாகரா யோகி மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பல விதமான நோய் வருது. ஆராய்ச்சி ஐயா கருத்து பிரகாரம் பார்க்கும்போது அந்த புரிதல் இல்லாதனாலதான் வந்து அது வருதுன்ற மாதிரி நமக்கு எனக்கு தெரிஞ்சுங்க. அதுக்கு தீவர்களுக்கு இந்த ஞானத்தை அடைஞ்சாங்கன்னா அத அவங்க புறச்செயல் அறிவு பயன்படுத்தி திருந்திட்டாங்கன்னா ஓகேங்க. பட் அப்படி திருந்தினா என்ன பண்றது எனக்கு எனக்கு சொல்யூஷன் வர முடியல. காலையில திங்க் பண்ணாங்க இந்த கொஸ்டின கேட்டிருக்காரு. பட் வந்து இது எப்படி ரிசல்ட் சொல்லுவாங்க தெரியலன்ட்டு அது உங்க புரியுதா நான் காத்துட்டு இருக்கேன். என்னுடைய சஜஷன் நான் சொல்றேன் விரும்புறீங்களா? சதாசிவம் ஐயா உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஆஸ்திரேலியா வாய்ஸ் கேட்போம். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம். நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கல, நார்மலா பண்ணிக்குவீங்க. அதான பார்த்தேன். அவர்கள் தீயவர்களாக இருக்க இயலாது, இருக்க முடியாது. அவர்கள் துப்பு இயற்கையோட இணைந்து விடுகிறார்கள். அந்த 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 அதன்படி தீயவர்கள் ஞானமடை அடை அதற்காகத்தான் எல்லோரும் பாடுவார்கள். இவன் தீயவர்களும் ஞானத்துக்குத்தான், அவர்களுக்கு தெரியாம ஞானத்துக்காகத்தான் பாடுபட்டு கண்டு இருக்கிறோம். அதை அடைந்தவுடனே அவர்கள் அவர்கள் தீயது ஒன்றுமே செய்ய இயலாது என்றுதான் என்னுடைய. நன்றி ஐயா. பியூட்டிஃபுல் ஆபீஸ் மியூட் பண்றவங்களை. வேற யாராவது ஐயாவுடைய கேள்விக்கு பதில்? சுதாமதி பிரபாகர் சென்னை, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் பாபுலால் சார். யா வணக்கம், வணக்கம். தீயவர்கள் ஞானம் அடைஞ்சா கண்டிப்பா அவங்க அந்த புரிதல் அவங்களை மேலும் நல்லதான் ஏற்படுத்தும். ஐயாவோட இதுல அந்த புரிதல் ஒன்ஸ் ஏற்படுத்திட்டா கண்டிப்பா அவங்க மேலும் மேலும் அதுல தெளிவு பெறணும்னு தான் இருப்பாங்க. சோ அந்த புரிதலே அவங்களை நல்வழிதான் ஏற்படுத்தும் அதுல நிச்சயமா சொல்லலாம். நன்றி. நெக்ஸ்ட் சங்கர நாராயணன். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. தீயவர்கள் அப்படின்றது யாரு அப்படின்னு பாக்குறதுப்போ வந்து என்னன்னா, இது வந்து ஒட்டுமொத்தமா ஒருத்தருக்கு நல்லவங்களா போடுவாங்க, ஒருத்தவங்களுக்கு தீயவங்களா போடுவாங்க. அது வந்து அவருடைய மனநிலையை பொறுத்து இருக்குங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதுதான் வந்து கான்செப்டா இருக்கணுங்க. அப்படி இருக்கிறப்போ எந்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த வகையில பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையை ஒவ்வொன்றும் பண்றாங்கன்னு சொன்னா அதை வச்சு அவங்க வந்து தீயவர்களா எந்த நேரத்திலயும் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த நேரத்துக்கு தீயவங்களா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தீயவங்களா இருந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வந்து என்னன்னா, இவங்க ஒரு நேரத்துல தீயவங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன வந்து தீயவங்களா அந்த நேரத்துக்கு நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அப்போ திருப்பி நம்மளுக்கு என்ன தோணும்னா, அவங்க தீயவங்களாவே தோணும். காரணம் என்னன்னா, நாம பார்த்த பார்வை வந்து அதுல இருந்து விலகாம போயிடுறதால. அதே போல 5 வருடங்களுக்கு முன்னால எனக்கு நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா
அவங்கள நான் இப்ப பார்த்தாலும் நல்லவங்களா நினைப்பேன். ஆனா அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்பட்டு இப்ப தீயவங்களா கூட இருக்கலாம். சோ அத வந்து தீமை நன்மை அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய மனநிலையை பொறுத்து இருக்குதுங்க. இதுல வந்து தீயவர்கள்ன்றது வந்து அவருடைய கண்ணோட்டத்தை பொறுத்துதான் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சங்கர்நாதன். உங்களை நான் மீட் பண்றேன். சரி, நம்ம பதிலுக்கு போயிடலாமா ஐயா? ஏன்னா சுப்ரத்னம் பிச்சை அவங்க வந்திருக்காங்க, நான் அவங்களை அன்மீட் பண்றேன். வாங்க சுப்ரத்னம், குயிக்கா வாங்க. நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசணும். ஹலோ, ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே, பேசுங்க பேசுங்க. அடைந்தவர்கள் நல்லவர்களுக்கு ஞானம் கிடைச்சது, தீயவர்களுக்கு ஞானம் கிடைச்சா ஒண்ணு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம். வால்மீகி ஒரு திருடர் இருந்தாரு, அவர் ராமாயணம் கொடுத்தாரு நமக்கு. அப்புறம் நிறைய அரசியல்வாதிகள், உச்சத்தை தொட்ட அரசியல்வாதிகள் ஞானம் அடைந்தவர்கள் தான் நான் நினைக்கிறேன். உண்மையும் சொல்ல போறேன், தட் இஸ் என்னோட ஒபினியன். பிகாஸ் தே லிவ் இன் எக்ஸ்ட்ரீம், தே டோன்ட் லிவ் இன் பிட்வீன். இந்த பக்கமும் இல்ல, நடுவில் இருக்க மாட்டாங்க. ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க, இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம் இருப்பாங்க. தீவர்கள் நியாயம் ஞானம் அடைந்தா அதுக்கு உதாரணம் நம்ம வால்மீகி. அவர் ஒரு திருடனா இருந்தவர், ஞானம் அடைந்தவனே நமக்கு ஒரு மகாபாரதம், ஒரு பெரிய ஒரு சாரி ராமாயணம்ங்கிற ஒரு பெரிய இதிகாசத்தையே நமக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அரசியல்வாதிகள் சொல்லலாம், பேர்லாம் சொன்னா அசிங்கம். அதனால ஐம் ஜஸ்ட் லீவிங் இட். ஓகே ஓகே ஓகே, நன்றி சுப்ரத்னம் பிச்சை, உங்களை நான் மீட் பண்றேன். மகேஸ்வரன் ஃப்ரம் பெங்களூர். சார் குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங். சார், எனக்கு இதே கேள்விதான் இருந்துச்சு. தீயவர்களுக்கு ஞானம் கிடைச்சதுன்னா வந்து அவங்க எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்றத எனக்கு ரொம்ப முதல்ல இருந்தே இருந்துச்சு. பட் ஐயா வந்து வெளிப்படையா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு, மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணும், நம்ம தீயவங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாதுன்ற ஒரு ஐயாவோட நல்ல எண்ணமும் தான் இருந்துச்சுன்னு நான் முதல்ல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்வி எனக்குள்ளேயே இருந்துட்டு இருந்துச்சுங்க ஐயா. தீயவர்கள் ஞானம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நீங்க யோசிச்சோம்னா, அவங்க இந்த தப்பைய ரொம்ப தெளிவா பண்ணிடுவாங்க ஐயா. அந்த மனசாட்சின்ற ஒரு உள்ள ஒரு குத்தம், நம்ம இந்த விஷயம் பண்றோமே, இந்த ஒரு விஷயம் தப்பு தானே அப்படின்னு அந்த மனசுல வர்றது கூட அரை நிமிஷத்துல போயிடுது. அதை நம்ம பாடு, அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட சொன்ன இதை கூட எடுத்துட்டு ரொம்ப தப்பவே வந்து பயங்கர கிளியரா 100% தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமேன்றது எனக்கு ஒரு பயமா இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நன்றி மகேஸ்வரன். ஐயா ஜீவனி ஐயா, உங்கள் தீயவர்களுக்கு போனா இன்னும் மோசமாலாம் போகுங்கிற மாதிரி கேள்விகள் வருது. உண்மையா தீயவர்கள் என்றால் என்ன, யார், யாரை வந்து நம்ம தீயவர்கள் நம்ம சொல்றோம்? இந்த ஒரு இது முதல் கேள்வியிலேயே வாசுகி சகோதரி வந்து சொன்னாங்க, நம்ம யார சொல்றோம் அப்படின்னா, தனது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்குவோம், தனது மகிழ்ச்சிக்காக மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து தனது விருப்பம் நிறைவேற்றுவதற்காக மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள். அடுத்தது மற்றவர் பொறிகளை அவமதிப்பவர்கள், தனது விருப்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக, தனது வசதிக்காக குற்றங்கள் பல செய்பவர்கள். இது இவர்கள் வந்து நம்ம தீயவர்கள் அப்படிங்கிற வரிசையில சொல்லலாம். இவர்கள் எல்லாருமே எப்படி செயல்படுறாங்க, இதை தாண்டி இன்னொரு வகை இருக்கு, உணர்ச்சி வசத்தில் தவறு செய்பவர்கள். இரண்டாவது ஏற்றுக்கொள்ளாமல் பழி வாங்குபவர்கள். இப்படி ஒரு இப்படி வந்து நம்ம வந்து வகையா பிரிச்சுக்கலாம். இவர்கள் எல்லாருமே ஒரு வகை நாட்டத்தில் தீவிரமாக இருப்பவர்கள். இன்ப நாட்டத்துல தீவிரமா இருக்கா, அதை அகத்தை செயல்படுறாங்க.
அனைவருக்கும் எதனை விரும்புகிறார்கள்? ஒருத்தர் பாருங்க பணத்தை விரும்புறாரு, இன்னொருத்தர் பதவியை விரும்புறாரு, இன்னொருத்தர் இதுவும் என்ன கேள்வினா உண்மையில் இவர்கள் எதை விரும்புகிறார்கள்? பணத்தையும் பதவியும் தான் விரும்புறாங்களா இல்ல வேற ஏதாவது விரும்புறாங்களா? இந்த பணத்தையும் பதவியும் அடைந்தால் மகிழ்ச்சி என்பதால் மகிழ்ச்சியை தான் விரும்புறாங்க. உண்மையில் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் விரும்புறாங்க. அந்த மகிழ்ச்சி தான் இதுல பதவி கிடைச்சா மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க, சில பேர் பணம் கிடைச்சா மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆங்கிள் மனசு வந்து மகிழ்ச்சி விரும்புறாங்க. இப்ப இந்த மகிழ்ச்சியை விரும்புறது கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஏற்கனவே 10 செல்போன் இருக்குன்னு வச்சுங்க, 11வது ஒரு செல்போன் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கறாருன்னா அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படாது. ஆனா ஒருத்தர் காரே இல்ல, ஃபர்ஸ்ட் கார் ரொம்ப லைக் பண்றாரு, ஒரு கார் வந்து அவர் கிஃப்ட் யாரும் கொடுக்கறாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவார். அது மாதிரி நமக்கு எது இல்லையோ, எதுல நம்ம ஆர்வமா இருக்கிறோமோ அதை கொடுக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுது. இப்ப இந்த மகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சியா விரும்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது காரணம் சொல்ல, மகிழ்ச்சிக்காகத்தான் மகிழ்ச்சி விரும்புறாங்க. ஏன் மகிழ்ச்சி விரும்புறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும் போதுதான் பாருங்க நாம் வந்து நம்முடைய போராட்டம் இல்லாம இருப்போம். எப்ப நமக்கு மகிழ்ச்சி வருதோ அப்ப நம்ம வந்து போராட மாட்டோம், நம்ம வந்து நான் மயங்கியே இருப்போம். அது என்னன்னா ஒரு தன்னை மறந்த ஒரு மயக்கத்துல மகிழ்ச்சி இருக்கும்போது யாராவது வேணாம் சொல்லுவாங்களா பாருங்க, ஒரு தன்னை மறந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்றுக்கோங்க, அங்க போராட்டமே இருக்காது. இப்ப மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன? வேதனை. இப்ப மகிழ்ச்சியை வந்து நாம விரும்புறோம், நமக்கு கிடைக்குது, யாராவது வேதனை விரும்புவாங்களா? யாருமே வேதனை விரும்புறதே கிடையாது. ஆனா வேதனை துரத்திட்டு வந்து நம்ம வந்து சேருது. என்ன காரணம்? மகிழ்ச்சியாகட்டும் வேதனையாகட்டும் ரெண்டுமே உணர்வுகள் தான். இந்த ரெண்டு உணர்வுக்கும் அடிப்படையா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தான் இது ரெண்டுக்குமே ஆதாரமா இருக்கு. இப்ப நமக்கு எதிர்பார்த்தது கிடைச்சா மகிழ்ச்சி, நம்ம முரண்படவே மாட்டோம், அதை அப்படியே ஏற்றுக்குவோம். நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு என்ன ஆகும்? அங்க வேதனை, வேதனையும் நமக்கு பிடிக்கல. இப்ப எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது ஒரு வகையான எதிர்பார்ப்பா மாறிடுது. அந்த எதிர்பார்ப்பு எப்படி நமக்கு வருது? இன்பத்தின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடுதான் நம்ம எதிர்பார்ப்பை உருவாக்குது. இன்ப நாட்டம் தான் எதிர்பார்ப்பை உருவாக்குது. இந்த இன்ப நாட்டத்துல யார் தீவிரமா இருக்கிறாங்களோ அவங்கதான் துணிச்சலாக தவறுகளை செய்கிறார்கள். அப்ப இன்ப நாட்டம் இல்லாம இருந்தா பரவாயில்ல. அப்ப இன்ப நம்ம என்ன ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது எப்பெல்லாம் மகிழ்ச்சியை ரொம்ப விரும்புறோமோ அவங்களுக்கு வேதனையும் ஈஸியா வந்துடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெண்டுலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்டுலம் வந்து ஆட்டி விட்டா ரெண்டு மூணு ஆடும். பாபா அந்த ஒரு பெண்டுலனுடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த சைடு போடுங்க. இந்த படத்தை பாருங்க. நாம் விரும்புவது மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம், அன்பு. நாம விரும்பாதது வேதனை, துன்பம், கோபம், கவலை, இதெல்லாம் விரும்பல. நம்ம எப்பெல்லாம் இதுக்கு முயற்சி பண்றோமோ அப்ப கண்டிப்பாக இதையும் எதிர்கொள்வோம். கோபமே பெறக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருப்பாரு.
ஒரு சந்தர்ப்பத்துல பயங்கரமா கோபப்படுவார். இது வந்து எப்பெல்லாம் இன்ப நாட்டம் இப்படி விழுக்குதோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு துன்பமும் உறுதிதான். இதுதான் பிரச்சனை. இதற்குதான் ஐயா கொடுக்கக்கூடிய தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உணர்வுகளை நாம் நிர்வாகம் செய்ய முடியாது, அது தாமாக தோன்றுது, அங்க நமக்கு வேலையே இல்லை, நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய புரிதல் தான் ஞானம். இந்த புரிதல் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இன்பத்தை நாடாத போக்குக்கு வந்துடுறோம். இன்ப நாட்டம் இல்லாத போது, இன்ப நாட்டம் இல்லாம இருக்கிறது என்ன, சும்மா இருத்தல். அதுதான் தாட்டம் திங்கி நம்ம இருக்கிறோம் பார்த்துருக்கோம். தாட்டா என்ன வேணாலும் வரலாம், திங்கிங்காக தான் நாம வந்து அது மாதிரி சவாரி செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அப்படிங்கும் போது இன்ப நாட்டமே தாட்டா வந்தா கூட ஓகே தான், திங்கிங்கா நம்ம வில்ஃபுல்லா எனர்ஜி கொடுக்காம இருந்தா ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு போராட்டம் இல்லாம இருக்கும்போது அதனுடைய தாமாக இயங்கக்கூடிய இயக்கம் எப்படி இருக்கு, இந்த வீச்சே கம்மியா இருக்கும். இது இரண்டாவது சைடு போடுங்களேன், அதனுடைய வீச்சு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் எல்லாம் வரும். அதே மாதிரி வேதனை, துன்பம், கவலை எல்லாமே வரும். எல்லாமே வந்து தானா மறையக்கூடியதா இருக்கும். இங்க வந்து போராட்டங்கிறத இருக்காது, எல்லாமே தோண்டி மறையக்கூடியதா. எப்ப போராட்டம் வருதோ அப்பதான் உறுதிப்படுத்திடுறத இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்துட்டோம்னா நிலையாம. இப்ப நம்ம சொல்றது ஒரு வெரி சிம்பிளா ஐயா சொல்லிடுறாங்க இந்த புரிதலை, ஆனா இந்த ஒரு புரிதல் பல உண்மைகளை நமக்கு வந்து விளக்க வைக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன அது நிலையாமையை புரிஞ்சுக்கிறாங்க. மனசுல வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே நிலையாமையா தான் நம்ம உணர்றோம், எதுவும் இயக்கப்படுறதில்லை. இப்ப வந்து பாருங்களேன், நம்ம வந்து ஒரு உதாரணத்தை வச்சுக்கோ, ஒரு கார் வாங்கினா மகிழ்ச்சி அப்படின்னு வாங்குறோம், காரை வாங்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நீடிக்குது? நம்ம கார் வாங்கின மகிழ்ச்சி நீடிச்சுல இருக்கணும் இல்லையே, ஏன் நீடிக்காம போகுது? அடுத்து வந்து வேற ஒரு இதுல ஆசை வருது. இப்ப மகிழ்ச்சி நீடிக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், மகிழ்ச்சி கூட சீக்கிரம் போயிடுது, துன்பம் வந்து ரொம்ப நேரம் இருக்குது. காரணம் துன்பம் நமக்கு பிடிக்கிறது இல்லை, அதோட போராடுறோம். ஆனா துன்பத்திலையும் போராடாத போது இது இயற்கை என்று எடுத்துக்கொள்ளும் போது எப்படி மகிழ்ச்சி நீடிக்கிறது இல்லையோ அப்படி துன்பமும் நீடிக்கிறது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்ப நாட்டம் என்பது இல்லாம போயிடும், அந்த எதிர்பார்த்தல் என்பது அகத்துல இல்லாம போயிடும். இந்த எதிர்பார்த்தல் இல்லைனாவே நம்ம பிரச்சனை இல்லை. ஒரு தப்பு செய்யறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த ஆசையை வசப்பட்டு தான் அவங்க எல்லா தப்புமே பண்றாங்க. ஆசையை அடைஞ்சா இன்பம் நினைக்கிறாங்க, ஆனா அடைஞ்சுக்கிட்டு தான் தெரியுது அந்த இன்பம் நீடிக்கலங்கிறத புரியுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு ஒரு மோசமான செயல் செய்யக்கூடியவராக இருந்தால் கூட அந்த நிலையாமையை புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து விடுபட்டுறாங்க. உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செய்யறவங்க கூட அந்த உணர்ச்சியோட பந்தம் வைக்கும் போது அந்த தப்பு ஏற்படுது. இப்ப இந்த புரிதல் ஏற்படும் போது நிதானம் என்பது தானா வந்துருக்கு. இந்த நிதானமும் வந்துட்டா நம்ம உணர்ச்சி வசப்படல ஒரு எந்த தவறுமே நடக்காது. அங்க நிதானம், பொறுமையான நிதானம் தான் அங்க இருக்கும். அப்ப வந்து ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய அறிவு தானா வந்துடும். இப்ப தவறும் புத்திபூர்வமா தான் செய்யறாங்க, புத்திபூர்வமா தான் நம்ம வந்து அகத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கும் போது நம்முடைய இன்ப நாட்டங்கிறது தாமாக இருக்கக்கூடிய இயக்கமா மாறும்போது நம்ம போராட்டம் இல்லாதனால தேவையற்ற இன்ப நாட்டம் இல்லாம போயிடுது, தவறுகள் குறைகிறது. உண்மையில் சமுதாயத்தால் தீயவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த புரிதலை அடையும் போது தீமைக்கு வந்து நல்லவர்களாக மாறிவிடுகிறார்கள். சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாக, விடுதலையுற்றவர்களாக மாறிடுறாங்க. நம்முடைய பகவத் பாதை ஞானப்பட்டாரம் நூல்ல பாருங்க, பின்னாடி ஐயா வந்து ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலர் இந்த பகவத் பாதை, பல பனி மலைகளை கடந்து
நீரோடையாக வந்துட்டு புனித நீராக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த பகவத் பாதை நமது வீட்டின் வரவேற்படையை அடைந்தால் கூட வரவேற்படை வந்து பூஜை அறையாக மாறிவிடும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல என்ன அர்த்தம்னா, இந்த புரிதல் எந்த மனதை போய் சேருதோ அந்த மனம் விடுதலையுற்ற மனமாக மாறிடும், புனித மனமாக மாறிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புரிதல் வந்துட்டாவே கண்டிப்பா நமக்கு அந்த வேலையே இல்லை அப்படின்னா மனம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்குது. அங்க எந்த போராட்டமும் இல்லை, ஆசைப்பட்ட செயலுக்கான தூண்டுகோலே அங்க கிடையாது. அப்ப தவறுகளே இல்லாம போயிடுது அப்படிங்கறதுதான் நாம் புரிஞ்சு கொண்டு மிக மிக அறிவியல் ரீதியாக அந்த புரிதலே இருக்கான். நம்ம இந்த ஒரு புரிதல் வந்து அதுதான் ஐயா வந்து பிறந்த பிறந்தநாள் நன்றி என்ன போட்டிருக்காங்க பாருங்க, உலகத்தில் ஞானிகள் அதிகமாகட்டும் போட்டிருக்காங்க. அதிகமான என்ன ஆகும், கண்டிப்பாக உலகம் சுபிட்சமாகும். ஞானிகள் எப்ப அதிகமாகறாங்களோ அப்ப இந்த உலகமே ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஏதாவது இந்த குற்றங்களே குறைந்து போயிடும். அதுக்கான சூழலை தான் நம்ம வந்து இந்த புரிதலை வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது இந்த புரிதலை பெறுவதற்கான தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனாக பிறந்து புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இருந்தா போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா விடுதலை என்பது நம்முடைய இயற்கையான இயக்கம், நம்ம அறிவை கொண்டு தடை பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள விருப்பு வெறுப்புகளை வச்சுக்கிட்டு அதோட போராடும் போது எல்லா தப்பும் நடக்குது. அது இல்லாம நம்ம வந்து இந்த புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நமது செயல் ஒரு ஒரு நல்ல செயலாக சமுதாயத்துக்கு தேவையான செயலாக தான் இருக்குமே தவிர தவறுகள் ஏற்படுறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஆனா உண்மை ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த புரிதலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புரிதலை தாண்டி ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டோம்னா பிரச்சனை தான். நம்ம அடையிறதுக்கு எதுவும் இல்லை, இந்த புரிதலை தவிர ஒண்ணுமே இல்லைங்கிற சில ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், விடுதலையோட வாழலாம். இத வந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனும் அடையணுங்கிறதுக்காக தான் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கான முயற்சி தான் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இது சம்பந்தமான ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். பாபுலால் சார், இன்னொரு ஸ்லைட் இருக்கேன், அது அதை போடுங்க. அதாவது என்னன்னா, அது நம்ம போற விட்டுட்டோம், அது துன்பம்னாலும் சரி இந்த மகிழ்ச்சினாலும் சரி எல்லாமே அதனுடைய அடிப்படை வந்து நம்முடைய எதிர்பார்ப்பு தான். பிரச்சனையே எதிர்பார்ப்பு தான், ரெண்டுக்குமே ஆதாரமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அது இன்ப நாட்டத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தான், அந்த இன்ப நாட்டத்தை விடுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இன்ப நாட்டம் இல்லாம இருக்கணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா மாறிடுது. அப்பதான் ஐயாவுடைய புரிதல் வந்து நமக்கு வேலை செய்யும். நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம கையறு இல்லை, நம்முடைய சரணாகதி தான் இந்த விடுதலைக்கு வந்து கொடுக்குது. சோ நம்ம இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி நம்ம முரண்படாமல் இருந்தா மட்டும் போதும். இதுதான் ஒரு ஈக்குவிலிபிரியம். நம்ம வந்து எல்லா உணர்வுகளையும் சமமா பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம வந்துடுறோம். இது வந்துதான் நமக்கு வந்து விடுதலையை கொடுக்குது. அதனால யார் இந்த புரிதலை அடைந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக ஒரு விடுதலை உற்றவராக ஒரு புனிதராக தான் மாறிடுவாங்க கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்காக இந்த புரிதல் எல்லாத்துக்கும் வேணும். அது இல்லாம இந்த புரிதலை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. புரிதலை உறுதிப்படுத்திக்கிறது தான் வந்து புரிதலை அடைந்ததுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமானது அது. அதனால இது சம்பந்தமான ஒரு சந்தேகங்களை கேளுங்க. கண்டிப்பாக இந்த உலகம் ஃபுல்லா கொண்டு போறது நம்ம எல்லாம் சேர்ந்து தான் முயற்சி பண்ணணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலை. சந்தேகத்துக்கு காரணமா கேளுங்க, ஓபன் டிஸ்கஷன். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா, எதிர்பார்ப்புகள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும்,
அப்படி நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு இருந்தா தானே நம்ம வேலை செய்ய முடியும். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ எதிர்பார்ப்பு வந்து புறம் சார்ந்ததா இருக்கிறதுல தப்பே கிடையாது. இப்ப ஞானத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக வச்சிருக்கிறோம் நம்ம. அகம் சார்ந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையை கொண்டு வருது. அது என்னன்னா எனக்கு மகிழ்ச்சி ஏற்படும், அவர் இந்த செயல் செஞ்சா எனக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை கொண்டு வருது. தவிர புறம் சார்ந்த எதிர்பார்ப்பு இருந்தாதான் நம்மளால செயல்படவே முடியும். எனக்கு எப்பயும் மகிழ்ச்சி தான் இருக்கணும், எனக்கு எப்பயும் அமைதிதான் இருக்கணும்ங்கிற எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையை கொண்டு வருது. எந்த அனுபவம் தோன்றுனாலும் அது இயற்கையானதும் எடுத்துக்கும் போதுதான், நம்ம செயல் பக்கம் திரும்பும் போதுதான் நமக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அகத்துல வந்து எனக்கு என் ஆசை நிறைவேறணும், இது நிறைவேறணும் மகிழ்ச்சி அப்படிங்கும் போது அந்த பிரச்சனைகள் உருவாகுது. அதனால அகம் சார்ந்த எதிர்பார்ப்பு தேவையற்றது இருக்கக்கூடாது. புறம் சார்ந்த எதிர்பார்ப்பு தாராளமா வச்சுக்கலாம், அதுக்கான முயற்சியை வந்து பண்ணலாம், தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நம்ம செயல்படலாம். நன்றி. இப்ப கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. தாராளமா இந்த கேள்விகளில் வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் ஞானம் சம்பந்தப்பட்டது எது இருந்தாலும் கேட்கலாம். இந்த டாபிக்ல தான் கேட்கணுங்கிறது இல்ல, இந்த டாபிக்ல இருந்தாலும் கேளுங்க. இதை தாண்டி வேற ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமா நீங்க கேட்கலாம். பாஸ்கர் Facebook கரக்கோணம் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா இப்போ எதிர்பார்ப்பு அப்படின்னும் போது ஒரு நான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும் இல்லை பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதற்கான செயலில் ஈடுபடுறோம். என்னுடைய இயல்பே வந்து தவறான ஒரு இயல்பாக இருக்கும்போது என்னோட நான் தவறான செயல்கள் தானே என்னிலிருந்து வெளிப்படுமோ புரிதல் அது மூலம் நான் செயல்பட்டு திரும்ப நான் திரும்ப குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் வாழப்படுறேன். அந்த அப்போ அந்த புரிதல் வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுது, அந்த தீய செயல்களுக்கும் வரும்போது அந்த பிரச்சனையை உள்ளுக்குள்ளே ஒரு மோசமான உணவுகள் உண்டாக்குது கொடுக்குதும் போது நம்ம அதை நோக்கி அதில் பக்கமே திரும்ப போவதில்லை. அது நேச்சுரல் எடுத்துக்கும் போது அதுவும் தன கடந்து போயிருக்கு. நம்மளுடைய வேலைகளுக்கு புறத்துல எப்படி ஒரு சூழல் எதிர்கொள்ளணும் அப்படிங்கும்போது உள்ளவங்க ஒரு பெரிய வருத்தமே வந்தா கூட அந்த வருத்தத்தின் துறை வந்து நீங்க வெளியே எப்படி செயல்படணும், எப்படி நம்ம வந்து அந்த சூழ்நிலையை நல்ல விதமா எதிர்கொள்ளணும் கூட நம்ம பார்க்கலாம். ஆனா என்னுடைய இயல்பே தீய இயல்பா இருக்குதுங்க ஐயா. அப்போ என்னுடைய செயல்கள் வந்து நான் ஒரு பிரச்சனை தீய செயல்கள் தான் என்னிருந்து வெளிப்படுது. நமக்கு ஏற்படக்கூடிய இயல்புகள் என்பது நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம வெளிப்படும் போதுதான் நம்மளுடைய இயல்பு தெரியும். ஆமா, உள்ள இருக்கிற இயல்பு என்னங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையை நமக்கு வெளிப்படும் போதுதான் இந்த இயல்பு நம்ம இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இயல்பு என்பது நமக்கு தாட்டை உருவாக்குது, அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அப்ப என்னன்னா நம்முடைய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவு கொண்டுதான் நம்ம திங்கிங் பண்றோம். தேவையற்ற தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது அறிவை கொண்டு திங்க் பண்ணி செயல்படும் போது நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளலாம். இயல்பு என்பது சனத்திற்கு சனம் மாறிக்கொண்டே இருக்கிறேன். நாம இயல்பை மாத்திரத்துக்கு போராடும் போது இயல்பு மாறுவது தடை செய்யப்படுது. நீங்க போராடாத போது இயற்கை தாமாகவே தன்னுடைய இயல்பை வந்து மாத்திட்டே இருக்கு. நம்முடைய இயல்பு வந்து மாத்தி நல்லதான் மாத்திட்டே இருக்கு, நமக்கு அறிவுக்கு துணையா வர மாதிரி மாத்திட்டே இருக்கு. நம்ம எப்ப போராடுறோமோ அப்பதான் இயல்பு மாறுறது தடைபடுது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் இயல்புகள் என்பது மாறிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் அனுபவங்கள் ஆக ஆக இயல்பு தனித்தாலே மாத்திட்டே தான் இருக்கு. இன்னொன்னு இயல்புகள் எல்லாம் விட்டுதான் எப்பவுமே வெளிப்படாது. ஒரு சமயத்தில் ஒரு உணர்வு ஒரு அனுபவம் தான் வெளிப்படும். வெளிப்படுறது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதற்கு தேவைக்கு தகுந்த மாதிரி புறத்துல செயல் நாம தான் பண்றோம். அந்த செயல் தான் ஒரு புது அனுபவமா மாறி மறு இயல்பை மாத்திட்டே இருக்கிறது.
ஒரு வண்டியை திருப்பணும்னா நாம வந்து எவ்வளவு பெரிய வண்டிய சின்ன காரா இருந்தாலும் சரி பெரிய கண்டெய்னரா இருந்தாலும் சரி ஸ்டேரிங் அழகா திருப்பி திருப்பிடலாம் வண்டியவே தூக்கிதான் திருப்பணுங்கிறது கிடையாது ஏபி எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வெளிப்படுறது ஒரு விஷயத்தை வெளிப்படும் போது நம்ம அறிவை கொண்டு எது சரி எது தவறு என்று கண்டுபிடிச்சு அந்த சரியான செயலை செய்யும் போது எவ்வளவு மோசமான இயல்பாக இருந்தால் கூட அதை அழகாக நாம் வந்து கையாளும் போது தானாகவே நல்ல விதமாக மாறிட்டே இருக்கும் ஓகே நன்றி வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க சுந்தரமூர்த்தி உங்களை நான் அன்மியூட் பண்றேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா அது புரிதல் புரிதலை வந்து உறுதிப்படுத்துதல் அதை கொஞ்சம் விளக்கினா நல்லா இருக்கு கண்டிப்பா ஐயா என்னன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப எளிமையான புரிஞ்சுட்டோம் புத்தி கொண்டு மனச அறிவை கொண்டு நிர்வாகம் பண்ண கூடாது ஏன்னா அறிவை கொண்டு மனசை ஒண்ணுமே பண்ண முடியாது நீ பாருங்க நம்ம வந்து உடல் எடுத்துங்க நம்ம கை கால்கள் எல்லாம் இருக்கு கண் இருக்கு காது இருக்கு இதெல்லாம் இந்த புலன்கள் வந்து புறத்துல செயல்படுறதுனால தவிர உடல் இருக்கிற உள்ளூர் கூட செயல்படுத்த முடியுமா முடியாது அதுதான் நம்ம அறிவு வந்து புறத்துல பாக்குறதுக்கும் புறத்துல செயல்படுத்துவதுதான் நமக்கு இயற்கை கொடுத்துருக்கே தவிர மனசை நிர்வாகம் பண்றது கிடையாது சோ இது இந்த இது ரொம்ப சிம்பிளான புரிதல் அது என்ன அறிவுக்கு உள்ள வேலை இல்லை அப்படிங்கறது சாதாரண புரிதல் தான் இந்த ஒரு புரிதலே போதும் ஆனா என்னன்னா நம்ம இதுவரையும் ஞானத்தை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லிருக்காங்க அவங்க அனுபவத்தோட சேர்ந்து சேர்ந்து சொன்னதுனால நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கிறோம் சோ இதுவரை இல்லையா இதை தாண்டி நம்ம வந்து ஒரு நிலை அடையலாம் மனதளவுல ஒரு ஆனந்த அனுபவத்தை அடையலாம் ஒரு பரவச நிலை அடையலாம் அதுதான் வந்து ஞானம் அப்படின்னு இந்த எளிமையான உண்மையை கடந்து முடிவு தேட ஆரம்பிச்சோம்னா பிரச்சனையா இதுக்கு பல பேர் இந்த எளிய புரிதல் ஏன் யார் தக மாட்டேங்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி ஒண்ணு இருக்குங்கிறது அவங்க உள் மனசு சொல்லுது அதை நம்புறாங்க அவங்க அந்த மாதிரி அவங்க பல கருத்துக்கள் உள்ள வச்சுட்டு இருக்காங்க அதை தாண்டி அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க இதை நிலவு விட்டுறாங்க நிலவு விட்டுறது எப்ப இது டவுட் வருது அப்ப வேலை செய்யாது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க அறிவு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டு நாம் அடைய வேண்டிய இறுதிலே இது உண்மைதான் இந்த புரிதலுக்கு அப்புறம் ஒரு வேலையும் இல்லைன்னு நீங்க முடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த புரிதல் வேலை செய்யும் அப்படி இதை முடிச்சுக்கிறதுக்கான புரிதல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதை தாண்டி ஒண்ணு இல்லைங்கிறத எப்ப நீங்க உறுதி எழுதுறீங்களோ அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகவே ஆகும் அப்பதான் இது வந்து இந்த சரணாகதி அதுதான் உண்மையான சரணாகதி சந்தேகத்தோடு வந்து சரணாகதியே அல்ல சந்தேகம் இல்லாமல் நமக்கு அங்க வேலை இல்லை என்று சரணடைவது மட்டும்தான் நமக்கு பயன் தரும் அதுதான் நம்ம அந்த தேர்தலையே முடிச்சு வைக்கும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கு அவை எல்லாமே என்னன்னா தேர்தலை தூண்டுறது அது தேவைதான் ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கக்கூடிய சாதகர்களுக்கு அது தேவை ஆனா அந்த தேர்தலை முடித்து நீத்தல் தான் ஐயாவுடைய அணுகுமுறை இதுதான் விடுதலை கொடுக்கும் அதனால எந்த அளவுக்கு ஞான புரிதல் முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் நம்ம இந்த ஞானத்தை உறுதிப்படுத்துது நீங்க ஞானத்தை கூட பல காலத்துல புரிஞ்சுக்கணும் கூட முயற்சி பண்ணத்தாங்க ஏதோ ஒரு காலத்துல புரிஞ்சுட்டா போதும் அதை ஏத்துக்கிட்டு நீங்க முடிச்சுக்கிட்டா மட்டும் போதும் முடிச்சுக்காதவரும் அவங்க தொடர்ந்துட்டுதான் இருக்கும் அகம்புறம்ன்றத பத்தி பாக்குறப்போ நல்லா தெரியுதுங்க ஐயா இதுல வந்து டாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கை வாழறதால இதனால புறத்தோட டாமினேஷன் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது இத நம்ம வந்து ஒரு அகத்தை பற்றிய சிந்தனை முழுமையா அது அத தாட் அண்ட் திங்கிங்ல வந்து எடுத்துட்டு வந்துட்டு இயல்பா எடுத்துட்டு வர்றது எப்படிங்கய்யா மிக எளிமையா இப்ப நீங்க எளிமையாதான் சொல்லியிருக்கீங்க நல்லா தெரியுதுங்கய்யா ஆனா வந்து உணர்ச்சி வசப்படுறதால புறத்தோட டாமினேஷனே வந்து மனிதனுக்கு வந்து பழக்கமாயிடுது அப்போ அவன் வந்து அகத்து அகம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் வந்து கேர் பண்ணாம புறத்துல வந்து நம்ம செயல ஆக்கிடுறோம்
அது இல்லாம இப்ப சில இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சின்ன விஷயங்கள் மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, செயலில் கவனமா இருக்கிறத விட சொற்கள்ல கவனமா இருக்கணும், சொற்கள்ல கவனமா இருக்கிறத விட எண்ணத்துல மிக மிக கவனமா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இங்க வந்து எண்ணத்தை நம்ம இயல்பா விடுங்க, தப்பு கிடையாது, ஆனா அதை வந்து நீங்க அப்படின்னு அதை வந்து நீங்க மாத்தி பாருங்க அப்படின்றத வந்து ஐயா சொல்ற கருத்தா படுதுங்க ஐயா. இதுல இருந்து நம்ம எப்படி வர்றதுன்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்குதுங்க ஐயா. எண்ணத்துல கவனமா இருங்க, எண்ணத்துல கவனமா இருங்கன்றதையே வந்து அடிக்கடி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்ப அதே போல எதுவா இருந்தாலும் அந்த வேர்கள்ல இருந்து எடுக்கப்பட வேண்டும். எண்ண தூய்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. சோ எண்ண தூய்மை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து எண்ண தூய்மைக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்குரிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசங்களை என்னால முழுமையா பார்க்க முடியலைங்கய்யா. மாத்திரம்ல மனதுடைய செயலாக ரெண்டா பிரிச்சுக்கிறோம். நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா இல்லையா அப்படின்னா, தாட்டு வருது தன்னால வருது, திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இங்க நம்ம செயல் இருக்கக்கூடிய பகுதி வந்து திங்கிங். திங்கிங் உங்களுக்கு நல்லதா இருந்தா செயல் நல்லதா இருக்கும். மையப்பகுதி இதுதான். பாதிக்குது. அவர் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு நீங்க திங்கிங்க நீங்க வில்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. திங்கிங்க நீங்க விட்டுருங்க. தாட் வந்து நேச்சர். அவரு கூட பேசிட்டு போயிட்டாரு. அதாங்க ஐயா, இப்போ திங்கிங்க எப்படி விடுறதுன்றது கேக்குறேங்க ஐயா. ஏ திங்கிங்க வந்து நம்ம கேள்விதாங்க இருக்கு. நம்ம கேள்றது எப்படி விடுறதா, நம்ம தாட்ட தாட்டாவே விட்டுறதுதான். நீங்க வில்ஃபுல்லா திங்க் பண்ண முடியும். நீங்க எப்படி பேசினா மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற பேச்சும் ஒரு செயல் தான். நம்ம அகங்கிறத நம்ம தாட்ட மட்டும் தான் சொல்றோம். வேற சந்தேகம் கேளுங்க. இல்லைங்க, இல்ல இந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்துடுற மாதிரி தெரியுதுங்கய்யா. இந்த அகம்புறம்ல வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தந்துடும் இல்லைங்களா. சோ அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த அந்த நேரத்துக்கு அதை தாட்டா நினைக்காம இத இந்த இதுல வந்துடுறோம். அதுலதான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க. தெரிஞ்சுட்டீங்க அப்படிங்கும் போது அதுவும் உங்களுக்கு தெரியாம நடக்கிறது எல்லாமே தாட்டுதான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது, ஆனா இது தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு தெரியுது. தெரியறதுக்கு அப்புறம் தான் திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி தெரிஞ்சா அது நம்ம வந்து மனசு உறுத்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த உறுத்தல் கூட என்ன வேணும் நம்ம தாட்டா மாத்திக்கணும். இல்ல உறுத்தல் கூட நீங்க அது தலைதான் வருது தாட்டு வச்சுக்கீங்க, இப்படிதான் வரும் அதெல்லாம் முடிச்சுக்கீங்க. அதாவது தாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது.
அறியாம போராடிட்டா கூட அதுவும் தாட்டு தான். எப்ப நமக்கு தெரியுதோ தெரிஞ்ச விட்டுதான் திங்கிங்காக நம்ம மாத்திரம் தெரிஞ்ச விட்டு விடுங்க போதும். அது உண்மைதான் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தெரியாதவரு நம்மளே நான்கிறதே இல்லை. எப்ப தெரியுதோ அப்பதான் அந்த நானே அங்க வருது. புரியுதுங்க. நன்றிங்க. நன்றி சங்கர் நாரன். உங்களை நான் மீட் பண்றேன். சதாசிவம். ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த புரிதல் இந்த கன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லிருக்க, அது வந்து புரிதல் ஏற்பட்டதும் அதுல பை ப்ராடக்டாத்தான் கன்ஃபர்மே அது தானாகத்தான் வர வேணும். நாங்க மனதால புரிதலை கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ணா அது அது தொடர்ந்து கண்டு வந்து கொண்டிருக்கு. புரிதல் நடந்த உடனே அதை அதன் பை ப்ராடக்டாக கன்ஃபர்மேஷன் போட்டு தானாக வர வேணும். இல்ல புரிதல் ஏற்பட்டதும் கன்ஃபர்மேஷன் வந்து மனதால கன்ஃபர்மேஷன் செய்யல. அது அது எவ்வளவுதான் செய்தாலும் அது தொடர்ந்து கண்டுதான் இருக்கும். அப்ப புரிதல் ஏற்பட்டது ஆல கன்ஃபர்மேஷன் தானாக வர வேணும். புரிதல் நம்ம கொண்டு இருந்துச்சுன்னா ஒரு புரிதல் ஏற்படுது. அறிவுபூர்வமா புரிதல் ஏற்படுது. நம்ம இதை தாண்டி ஒண்ணு இல்லைன்னு நாம புத்தி பூர்வமா முடிவு எடுக்கிறது தங்கியாது. அது தானா வரதில்ல. இதை தாண்டி ஒண்ணு இல்லைன்னு புத்தி பூர்வமா நம்ம முடிவு எடுத்தா போதும். இவ்வளவுதான் நாங்க முடிவெடுத்தாலும் அதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. டவுட் எல்லாம் கலந்து முடியும் விளங்க இல்ல. சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகம் அடைய வேண்டும். சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறுங்க. எல்லா குணத்திலையும் சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்றுதான் ஆட்டோமேட்டிக்கா உள்ளேறும். கேட்டு தெரியறதுக்கு ஒண்ணுமில்லை. அது சந்தேகம் சிலவேளை இது விளையாம இருக்கலாம் என்ற ஒரு இது எப்பவும் இது ஒன்று இருந்து கண்டு இருக்கு. 100% ஒன்று மனதா மனதுக்கு 100% இல்லை. ஏயா தெரியாத பகுதியில நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நீங்க முடிச்சுக்கிறது நீங்க முடிச்சுக்கணும். இப்ப இந்த கேள்விகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கீங்களா? இந்த கேள்வியை பாருங்க. நம்ம வந்து அதிகம் நாலேஜ் உள்ளவங்க அதிகம் கேள்வி கேட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய கருத்து உள்ளிட்டு இருக்காங்க. ஒரு புதுசா ஒரு கருத்து வந்த உடனே அந்த கருத்தை தன்னுடைய கருத்தோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் கேள்வி கேட்பாங்க. கம்மி கருத்து திறந்த மனதோட ஓப்பன் மைண்டடா உள்ள வந்து ஒரு நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க உடனே கூட ஒத்துக்குவாங்க. அதனாலதான் படிப்பறிவு கம்மியா இருக்கிறவங்க கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உறுதிப்படுத்திடுறாங்க. ரொம்ப நாலேஜ் இருக்கிறதால கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா இந்த கேள்விகள் எதாவது கேட்டாலும் அதுக்கான பதில நம்ம வந்து பெற்றுட்டோம்னா இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிறதையும் நாம தான் புத்திபூர்வமா முடிவு எடுக்கும். நம்ம சந்தேகம் என்ன ஒரு பதில் சொன்னாலுமே சேர்த்துங்க கேள்வி வந்துட்டுதான் இருக்கும். எப்ப நாம வந்து எல்லா கேள்விக்கும் பதில் பெற முடியாதுன்னு முடிச்சுக்கிறோமோ அப்பதான் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சதா அர்த்தம். கேள்விகள் இருக்கிறத விட கேள்விகள் இல்லாத வரைக்கும் நம்ம போகணும். அது எப்படி போறதுன்னா நம்ம நமக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு விடை கிடைச்ச உடனே நம்ம புத்திபூர்வம் முடிவு போகணும். இதை தாண்டி உண்மை இல்லை அப்படின்னு புத்திபூர்வம் முடிவு எடுத்துட்டோம்னா புரிஞ்சு. இப்ப இந்த அறை இருக்கு. இந்த அறையில அங்க ஒரு வாசப்படி இருக்கு. இங்க ஒரு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஜன்னல் வழியா போறது முயற்சி பண்றேன். அது முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து கேள்வி விட்டுருவேன். நான் ஏன் முடியாது, ஏன் இப்படி பண்ண முடியாதா, அப்படி பண்ண முடியாதான்னு கேள்வி கேட்டே வந்து வச்சுங்களேன். கேள்விகள் வந்து வளர்ந்துட்டேதான். எப்ப நான் வந்து அங்க வந்து நம்முடைய கையிறையை புரிஞ்சுக்கிட்டு சரணாகதி அடையறனும் அப்பவே நமக்கு வந்து கேள்விகளும் இல்லாம போயிடும். இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிறது நாம முடிவெடுக்கிறது தான். நமக்கு சந்தேகங்கள் இருக்கிறக்க நம்ம அந்த சந்தேகங்களை கலைஞ்சி அதிலிருந்து நம்ம வந்து உறுதி அடையணும். ஒண்ணு இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிற இதை தாண்டி நம்ம அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற உறுதிக்கு நம்ம வந்துடணும். வந்துட்டோம்னா முடிஞ்சுங்க. நாம விடுறது அது அது மனதாலதான் நாங்க செய்கிறோம். ஆமா, எல்லாமே மனசை வச்சுதான் பண்றோம். மனசு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றோம். புத்தியை வச்சுதான் முடிவு பண்றோம். புத்தி தானே கேள்வி கேக்குது. புத்தி மனம் வந்து
ஆனா மனம் வந்த ஒரு இப்படியான ஒரு டிசிஷன் ஒரு கன்வெர்ட் பர்சனுக்கு வரைய முடியாது. எப்போ அது ஒரு என்ன முடிவில்ல, ஒரு முடிவில்ல, முடிவு இருக்காது மனதுல. மனது இருக்கு நினைக்கும், அதுல முடிவில்லை, முடிவு இருக்காது. நீங்க முடிச்சுக்கங்க, அது அப்படிதான் இருக்கு, நீங்க முடிச்சுக்கங்க. அது எப்பயுமே கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க முடிச்சுக்கங்க. அந்த கேள்விகளுக்கு நாங்க பதில் கொடுக்க தேவையில்லை. எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த ஜென்மத்தில் முடியாது. அது இருக்கிறவே அப்படியே இப்படிதான் இருக்கும், இருக்கிறவே அப்படியே இருக்குங்க, அவ்வளவு அப்படின்னு. நன்றி. நன்றி சதாசிவன் சார், நான் உங்களை மீட் பண்றேன். ஒரு சென்டென்ஸுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் இல்லையா? ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக செமி கோலன் கொடுத்துட்டா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலன்னு அர்த்தம் இல்லையா? அதான் உறுதிப்படுத்துதல் செமிகோலன் வேணாம், ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றாங்க. கரெக்டுங்களா? சோ நம்ம ஃபுல் ஸ்டாப் போட பழகுவோம். செமிகோலன் சுருக்கமா சொன்னா இதான். ஓகே, நன்றி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ரொம்ப ஆயிடுச்சுங்க, கேள்வி இல்லைன்னா நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். சுந்தரமூர்த்தி வந்திருக்காங்க, அகைன் நம்ம அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இது சப்ஜெக்ட் பத்தி இல்லைங்க ஐயா, இப்ப ஜெனரலா இப்ப நம்ம பயிற்சி பத்தி எல்லாம் போட்டிருக்கீங்க ப்ரோக்ராம், அது இப்ப திருப்பி எப்பங்க ஐயா, கொரோனா முடிஞ்சு எப்பங்க ஐயா பண்ற மாதிரி ஒரு ஐடியா? முடிவு பண்ணுங்க, நார்மல் ஆகட்டும் பாக்குறோம். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்ப நம்ம வந்து இந்த கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கேம்ப் நடத்துற மாதிரி இடம் வசதி இல்லாதனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாகட்டும், கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம்யா. நம்ம இதுவே இப்ப தொடர்ந்து நம்ம இந்த ஜூம் மீட்டிங் போடுறதுனால பலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதுலயே தொடர்ந்துட்டு இருக்கிறோம். தேவைன்னா உங்களுக்கு 2 நாள் ஜூம் மீட்டிங் கூட ஞானபவன் நடத்திடலாம். நம்ம சனி இதுலயே வந்து காலையில் நம்ம வந்து கேம்ப் அட்டன் பண்ற மாதிரி வீட்டுல உட்காந்துருங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஐயா பேசுவாங்க, பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து செலவும் இல்லாம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வசதியா இருக்கும். அதனால அப்படி ஒரு ஐடியாவும் இருக்கு, அதனால வாய்ப்புகளையும் அந்த மாதிரி பண்ணுவோம். நல்லது பண்ணலாம், அப்படியாவது ஐடியா பண்ணுவோம். நன்றி, நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க சுந்தரமூர்த்தி, கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ஜூமில் முகாம். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? நமக்கு வந்து அடுத்து வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம ஐயா வந்து உறுதிப்படுத்தல பத்தி ஒரு பேசலான்னு இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்கறதுனால நம்ம அடுத்த ஒரு அது மாதிரி ஒரு வகுப்பு நம்ம ஐயா வச்சு உறுதிப்படுத்தல பத்தி நம்ம பேசுவோம். இதோட முடிச்சுக்கலாம். ஆமா, அவுட்டோரியர் How to remove semicolon அப்படிங்கற டாபிக் வச்சுக்கோ. உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நன்றி. இது உங்க பேக்ரவுண்ட் தான், எனது இல்ல, நான் திருடினது.
சரி, கேள்விகள் எதுவும் இல்ல, க்ளோஸ் பண்ணிரலாமா? அப்போ பண்ணிரலாம், ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடுறேன். சோ அனைவரின் சார்பாக ஜியோமணி ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். Facebook streaming stop பண்ணிரேன் first. Over. Then stop recording here.